இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நம்முடைய மருத்துவர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய உரை மிக மிக சிறப்பான உரை. அதில் எவ்வளவு சதவீதம் திராவிட இயக்க கருத்துக்கள், எவ்வளவு சதவீதம் மார்க்சிய கருத்துக்கள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்சிய கருத்துக்கள் அதிகமாக இருந்ததனுடைய காரணமே பாரம்பரியம் என்பது ஒரு மார்க்சிய பாரம்பரியம் என்கிற காரணத்தினால்தான். நான் தான் அவரை தேர்தல் நேரத்தில் சொன்னேன், நீங்கள் மார்க்சிஸ்ட் பார்ட்டியோட சட்டமன்ற உறுப்பினர் என்று. ஜமதக்னி அவர்கள் கடைசியாக எழுதிய தன்னுடைய நண்பருக்கு எழுதிய கடிதத்தில், அப்போ தான் கட்சி பிரியற நேரம், நான் ஏதாவது ஒரு கட்சி, ரெண்டு கட்சியில் ஒரு கட்சி என்று சொன்னால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில்தான் சேருவேன் என்று அவர் தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அதைவிட முக்கியமான விஷயம், டாக்டர் எயிலினுடைய தாயார் டாக்டர் சாந்தி பொருளாதாரத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கியவர். அவர் ஒரு தலைவரை ஆய்வு பண்ண வேண்டும் என்று யோசித்த பொழுது தோழர் இஎம்எஸ் நம்பூதிரிவாடு அவர்களை சந்திப்பதற்கும், தோழர் இஎம்எஸ்னுடைய வாழ்க்கை வரலாறை ஆய்வு செய்து பிஹெச்டிக்காக திருவனந்தபுரம் சென்றிருக்கிறார். திருவனந்தபுரத்திலே இஎம்எஸ்ஸிடம் கேட்டு சொன்ன பொழுது, நான் ஜமதக்னியுடைய மகள் வந்திருக்கிறேன், உங்களை நான் ஆய்வு செய்ய வேண்டும். ஜமதக்னியும் இஎம்எஸ் நம்பூதிரிவாடும் நல்ல தோழர்கள், நெருங்கிய தோழர்கள். தோழர் இஎம்எஸ் என்ன சொல்லியிருக்காரு, சாந்தி கிட்ட, டாக்டர் சாந்தி கிட்ட, எயிலனுடைய தயாரிட்ட, இதற்காகவா நீ சென்னையிலே நீங்கள் வந்த, ஏன் பெரியாரையே இங்கே ஆய்வு பண்ணியிருக்கலாமே, நீ பெரியாரை விட்டுட்டு இதற்காக இங்கே வந்தமா, நீ பெரியாரையே போய் ஆய்வு பண்ணு என்று சொல்லி பெரியாரை ஆய்வு பண்ணி தான் அவங்களுடைய தாயார் பிஹெச்டி வாங்கினார். இதில் சிறப்பு என்ன என்று கேட்டால், இந்திய சுதந்திர போராட்டத்தில் சுதந்திர போராட்டமும் சமூக சீர்திருத்தமும் தமிழகத்தில் ஒரே காலத்தில் சிறப்பாக நடந்தது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனுடைய விளைவு தான் உங்களுக்கு தொடர்ந்து எழிலனுடைய உரையே அதிலிருந்து வந்தது தான். இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் மற்ற இடங்களில் சமூக சீர்திருத்தமும் விடுதலை போராட்டமும் சேர்ந்து நடக்கவில்லை, நடக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அதற்கு மாறாகவே இருந்தது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை என்று சொன்ன பால கங்காதர திலகர், 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற மிகப்பெரிய தேசபக்தன், ஆனால் சமூக வாழ்க்கையில் பெண்ணனுடைய திருமண வயதை ஏற்றுவதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. சனாதனவாதியாகவே சமூக வாழ்க்கையில் இருந்தார், அரசியல் வாழ்க்கையிலே முற்போக்காக இருந்தார். இந்த முரண்பாடு மகாத்மா காந்திக்கும் இருந்தது, இந்த முரண்பாடு காங்கிரஸ் தலைவர்களுக்கு எல்லாருக்குமே இருந்தது, பண்டித நேருவை தவிர. நேருவுக்கு அந்த முரண்பாடு இல்லை. நேரு கடுமையான செக்குலரிஸ்ட், எத்திஸ்ட், சமூக வாழ்க்கையிலே பழமைவாதியாகவும் விடுதலை போராட்டத்தில் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சிறை செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தது. தமிழகம் மாறுபட்டு இருந்ததுனுடைய விளைவுதான் திராவிட இயக்கம் என்பது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேலையினுடைய ஒரு பகுதியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மார்க்சிஸ்டுகள் ஆழமாக உணர்ந்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்தில் 3 விதமான போக்குகள் இருந்தது. இன்றைய தலைமுறை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஒரு போக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய போக்கு, 2வது கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய பாதை, 3 1925 உருவான RSS இயக்கத்தினுடைய பாதை. இந்த 3 பாதைகளையும் இன்று புரிந்து கொள்ளாமல் இன்று நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு நம்மால் விடை காணவே முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு உடன்பாடு என்னவென்று கேட்டால், இது ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியும் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்கிறது, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் மத கம்யூனிஸ்ட் இயக்கமும், ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, இன்று மாறுபட்டு இருந்த 2 கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் சொல்வது மதச்சார்பற்ற இயக்கம் என்பது துவக்க காலத்திலிருந்தே சொல்லப்படுகிறது. ஏன் மதச்சார்பற்ற இயக்கம் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? அதற்கு பின்னாடி வர்றேன். 1925 உருவாகிய RSS இயக்கம், இது ஹிந்து நாடு, ஹிந்து ராஷ்டிரா என்று ஆரம்பித்தார்கள். இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் தனி நாடு பெறுவது நல்லது என்று 2 நேஷன் ஃபார்முலா என்பதை சாவர்கர் உருவாக்கினார், 2 நாடுகள் தேவை என்று. ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், மஹமது அலி ஜின்னா தீவிரமான காங்கிரஸ்காரராகத்தான் இருந்தார், ஆனால் காங்கிரஸ் மேடையிலே திலகர் போன்ற பேச்சுக்கள் என்பது
ஹிந்து மத ஆதரவாளர்களாகவே காங்கிரஸ்காரர்கள் இருந்தபோது அது ஜின்னாவையும் வேறுபடுத்தி பார்க்க வைத்தது. அதற்கு பிறகுதான் ஜின்னா முஸ்லீம் லீக் பக்கம் சாய்கிறார். அதுவரை முஸ்லீம் லீகே அவர் எதிர்த்தவர். ஆக இது இந்த நாட்டை ரெண்டாக பிளவுபடுத்துவதற்கு காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை என்று இருந்த போதும் கூட மகாத்மா காந்தி வந்த பிறகு அது சனாதன தர்மத்துக்கும் வாக்கு அதனுடைய வாதங்கள் இருந்த காரணத்தினால் அது காந்திக்கும் இருந்தது. அதுதான் காந்திக்கும் பெரியாருக்கும் வந்த முரண்பாடு, காந்திக்கும் ராஜாஜிக்கும் வந்த முரண்பாடு. இந்த முரண்பாடுகள் என்பது இந்திய வரலாற்றினுடைய ஒரு பகுதி. அது ஏன் இந்த தொடர்ந்து இருக்கிறது, அது ஒரு பெரிய கேள்வி. அது நம்முடைய நாட்டில் 6வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஜாதிகள் கெட்டிப்பட ஆரம்பித்தது. 1857 முதல் சுதந்திர போராட்டம் என்று நாம் வர்ணிக்கக்கூடிய சிப்பாய் கழகத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை தன்னிடம் எடுத்துக்கொள்கிறது. நீங்க வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா வாஸ் நேஷனலிஸ்ட், இந்தியா அரசுடன் ஆக்கப்படுகிறது பிரிட்டிஷ் ஆட்சியால். அப்ப விக்டோரியா மகாராணி ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை கொடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரே கூட்டாளி இந்த நாட்டினுடைய மன்னர்கள், இந்த நாட்டினுடைய நிலப்பிரபுக்கள், இந்திய சமுதாயத்தில் நாங்கள் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டோம். நண்பர்களே, தோழர்களே, இந்தியாவில் வந்து போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் ஒவ்வொரு பகுதியில் தான் இருந்தார்கள், பிரிட்டிஷ்காரர்கள். நீங்க எல்லா ஆண்டு வருஷத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1100 வருடம் அந்நியர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார். இந்த 1100 வருடமும் நிலப்பிரபுத்துவத்தை பாதுகாத்திருக்கிறார்கள், ஜாதியவாதத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்றினுடைய உண்மை. இது சரித்திரத்திலே எழுதப்படாத ஒன்று. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆரம்ப காலத்தினுடைய ஆவணங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், கட்சியினுடைய ஆவணங்களை எடுத்து பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். 1930 கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் நிலப்பிரபுத்துவத்தை ஒழிக்காமல் ஜாதிவாதத்தை ஒழிக்க முடியாது, ஜாதி ஒழியாமல் இந்த நாட்டுக்கு சோசியலிசம் கிடையாது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல் பிரகடனப்படும். நிலப்பிரபுத்துவத்துடன் இணைந்ததுதான் ஜாதி. நிலப்பிரபுத்துவம் என்பது ஜாதியத்துடன் இணைந்த ஒன்று. இப்பொழுது நம்ம நிலப்பிரபுத்துவத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய அறிக்கைப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, அதாவது குணங்கள் இருக்கிறது. இந்திய அரசாங்கத்தினுடைய குணம் என்ன என்று எந்த ஒரு மார்க்சிஸ்ட் கட்சிக்காரனை போய் கேட்டாலும் இது ஒரு பூர்ஷ்வா லேண்ட்லார்ட் கவர்மெண்ட் என்று சொல்வார். இது முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ ஆட்சி. ஒரு முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ ஆட்சியில் நிலப்பிரபுத்துவத்தை வேறோடு வேறு மண்ணாக நீங்கள் சாய்க்காமல் ஜாதியை ஒழிக்கவே முடியாது. நாம் ஜாதி இல்லை என்று சொல்லலாம், சமுதாயத்தில் ஜாதி இருந்து கொண்டே இருக்கும். அது நிலப்பிரபுத்துவத்துடன் சேர்ந்த ஒரு விஷயம் என்பதை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய மிகப்பெரிய போராட்டங்கள், எங்கள் கட்சியில் நடந்திருக்கக்கூடிய ஜாதி மறுப்பு தீர்மானம், மத மறுப்பு தீர்மானம் இந்தியாவில் வேற எந்த கட்சியிலையும் நடந்ததே கிடையாது. அது மேலேந்து கீழ் வரை அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஏன் அது நடக்குது? ஒன்று, கூட்டு போராட்டங்கள், மகத்தான போராட்டங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சில குறிப்புகளை கேட்டார்கள், நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1920-21 துப்பாக்கி சுட்டில் இறந்தவர்கள் கணக்கு எடுத்தால் ஒரு 200-300 பேருக்கு மேல் பெயர் தெரிந்தவர்கள் நமக்கு தெரியும். பெயர் தெரியாதவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களாக இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிலப்பிரபுத்துவத்துக்காக போராட்டம் என்பது நடத்தியதில், மலைவாழ் மக்களை திரட்டி நடத்திய போராட்டம் நடத்தியதில், புன்னப்புற வயலார் போராட்டம் நடத்தியதில், தஞ்சை மண்ணிலே நெல்லை மண்ணிலே போராட்டம் நடத்தியதில், ஜமீனை எதிர்த்து போராட்டம் நடத்தியதில், மன்னர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தியதில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதனுடைய விளைவுதான் எங்களுக்கு வெண்மணியிலே 40 உயிர்களை நாங்கள் பறிகொடுக்க வேண்டி வந்தது. நாங்கள் ஜாதி எதிர்த்து போராடுகிற பொழுது, நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து போராடுகிற பொழுது, நிலப்பிரபுத்துவம் எங்களுடைய 40 குடும்பத்தை நெருப்பு வைத்து இருக்கிறது, 42. ஆகவே இந்த நிலப்பிரபுத்துவத்தை எதிர்ப்பது என்பது வெறும் நில சீர்திருத்தம் மட்டுமல்ல. நில சீர்திருத்தம் மட்டும் நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து விடாது. திரிபுராவில் செய்தோம், கேரளாவில் முதல் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் செய்தார், அவருடைய அரசு செய்தது. நிலப்பிரபுத்துவம் மட்டும் நில சேர்ந்தால் போகவே போகாது. கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார், நிலப்பிரபுத்துவ சிந்தனைகள் முதலாளித்துவத்துக்கும் தொடரும். இன்னைக்கு நீங்க போய் வெஸ்ட் மினிஸ்டர்ல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா, அந்த நாடாளுமன்றத்துல சபை கூடின உடனே பாதிரி வந்து பைபிள் படிப்பார், அப்புறம் தான் சபை ஆரம்பிக்கும். ஒரு வலுவான முதலாளித்துவ நாடு. ஆனால் நிலப்பிரபுத்துவத்தினுடைய மிச்ச சொச்சங்கள் என்பது அந்த நாட்டிலும் தொடரும். ஒரு பெண் தன்னுடைய கருவை கலைக்கலாமா வேண்டாமா என்பதை கரு கலைக்க கூடாது என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஏன் என்று கேட்டால் பைபிள் சொல்கிறது.
இப்போ வளர்ந்த முதலாளித்துவ நாடு, அதெல்லாம் அவன் வெக்கமில்லை கேடு இல்லை. அதான் நிலப்பிரபுத்துவம் முதலாளித்துவத்திலும் தொடரும். அது இந்த மாறுதலுக்கான ஒரு போராட்டத்தை பள்ளியிலே படிப்பிலே கொண்டு வருவது, நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து பாடப்புத்தகங்களே கிடையாது. நான் எழுதினை கேட்டுக்கொள்வேன், திராவிட முன்னேற்றக் கழகம் பாடப்புத்தகத்தில் நிலப்பிரபுத்துவம் என்றால் என்ன, அது எப்படி எதிர்ப்பது என்பதை கொண்டு வர வேண்டும், அந்த பழக்கத்திலிருந்து நான் ஏன் விடுபட வேண்டும் என்பதை கொண்டு வருவேன். இப்பவும் பிஹெச்டி படித்தவன், ஃபிசிக்ஸில் பட்டம் வாங்கினவன், பள்ளி டிக்கு டிக்குன்னா அவன் டிப்பு டிப்புங்கிறானே, இது இது எதே அவனே அவனே டப்பு டப்புங்கிறான். எதுக்கு பிஹெச்டி படித்தாடு, ஃபிசிக்ஸ் படித்தாடு, இது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்வீங்க, இது எப்படி மாற்றுவது? இங்க படிச்சுட்டு அமெரிக்கால போய் ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறானே, அது எப்படி சொல்வீங்க நீங்க? ஆக இவைகள் நிலப்பிரபுத்துவத்துடன் இணைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி அதை பிரச்சாரம் செய்கிறது. ஆகவேதான் நிலப்பிரபுத்துவ எதிர்ப்பு, முதலாளித்துவ எதிர்ப்பு என்கிற இரண்டு பணிகளையும் நாங்கள் செய்கிற பொழுது கடுமையான பாதிப்பில் ஈடுபடுகிறோம். அது ஏன் வெளியே சொல்லவில்லை என்று சொன்னால், இது வெளியே சொல்வதனால் என்ன லாபம், ஆளுகின்ற வர்க்கத்துக்கு என்ன லாபம், இந்த தியாகங்களை எல்லாம் பாடமாக்கினால் யாருக்கு லாபம், இந்த பாடங்களை பாடமாக்க மாட்டார்கள், வெளியிலும் சொல்ல மாட்டார்கள், மாறாக இவைகளை அழிப்பது எப்படி என்றுதான் பார்ப்பார்களே தவிர இதை வளரவிடவே மாட்டார்கள். 1965 10 லட்சம் கம்யூனிஸ்டுகள் கொலை செய்யப்பட்டார்கள் இந்தோனேஷியாவில். அங்கு ஒரு பெரிய சர்வகலாசாலை இருந்தது, மார்க்சிய சர்வகலாசாலை, அது அடித்து நொறுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தோனேஷியால மார்க்சிஸ்ட் யார் என்று கண்டுபிடிப்பதே கஷ்டம். இந்தோனேஷியாவில் நடந்த அக்கிரமங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்தோனேஷியாவில் கிடையாது, பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கு, அமெரிக்கன் லைப்ரரியில் அங்கதான். கம்யூனிஸ்டுகள் 24 மணி நேரம் நெருப்புடனே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு ஹிந்து ராஷ்டிரா என்று சொல்லியே வளர்ந்திருக்கிறது, ஹிந்துக்கள் ஆயுதபாணி ஆக்க வேண்டும் என்று சொல்லியே வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு புதிதாக ஒரு இராணுவ ஏற்பாடு, 4 வருடத்திற்கான ஏற்பாடு வந்திருக்குது, அக்னி பாத். இந்த அக்னி பாத்தை நாமெல்லாம் எதிர்க்கிறோம், ஆனால் அது ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி முகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் எடுக்கப் போகிறவர்கள் அப்படிப்பட்ட ஆட்களை தான் எடுக்கப் போகிறார்கள். நீங்கள் எதிர்காலத்திலே தெருச்சண்டைக்கு தயாராக வேண்டியிருக்கும் ரவுடிகளை உருவாக்கப் போகிறார்கள். ஆயுதம் தாங்கிய ரவுடிகளை உருவாக்கி இந்துத்துவாவை பாதுகாப்பது என்பது அவருடைய நோக்கம், அல்லது பிராமணியத்தை பாதுகாப்பது என்பது அவருடைய நோக்கம். நீங்க பிராமணியத்தை பிராமணன் தான் பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மோடிகள் பாதுகாப்பார்கள். தே ஆர் ஆல் நியோ பிராமின்ஸ். இன்னைக்கு நியோ பிராமின்ஸ் என்பவர்கள் மோடியை போன்றவர்களைப் போல விசுவாசமானவர்கள் யாருமே கிடையாது. இந்தியாவிலே வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்ன என்று கேட்டால், தொடர் எளியன் சொன்னதைப் போல இந்திய நாட்டுடைய பெருமுதலாளிகள் டாட்டாவும் பிர்லாவும் சரி, அம்பானியும் சரி, அதானியும் சரி, இந்த பிஜேபி ஆதரிக்கிறார்கள், இந்துத்துவாவை ஆதரிக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். அவர்கள்ட்ட தான் பத்திரிகை இருக்குது, அவர்கிட்ட தான் தொலைக்காட்சி இருக்கிறது, அவர்கிட்ட தான் மொபைல் ஃபோன் இருக்கிறது, உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் பாதுகாப்பதற்கான அமைப்பு அவரிடம் இருக்கிறது. ஏன் நாம் மட்டும் வந்து இந்தியாவில் மதச்சார்பின்மை என்று சொல்கிறோம் என்று கேட்டால், நம்ம இந்தியாவை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் மார்க்சிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் ஆரம்ப காலத்திலிருந்தே மதச்சார்பின்மை என்று சொல்கிற வார்த்தை என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தின் மூலமாக கிடைத்த ஒன்று. சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் இணைந்து போராடியதுதான் மதச்சார்பின்மை என்பது. இது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அம்சமாக சேர்க்க முடியவில்லை. இந்திய அரசியல் சட்டத்தினுடைய விவாதங்களை எடுத்து படித்து பார்த்தால் தெரியும், இந்த விவாதம் வருகிற பொழுது அங்கே பிரச்சனை வந்தது. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் மதச்சார்பின்மை என்கிற வார்த்தை போட வேண்டாம் என்று சொன்னார்.
ஆனால் இந்திய அரசியல் சட்டத்திலே அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 14-21 அவைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு விட்டன. அந்த பேர் போடுவதிலே சிலருக்கு ஆட்சேபனை இருந்தது. அது 42 திருத்தத்திலே அது மலச்சாரி பெண் எதுவும் சேர்க்க, அதுவும் பிஜேபி சொல்றாங்க, அது எப்படி 42 தான் மாத்தினீங்க? இல்லை, இந்த மதச்சார்பின்மை என்று வருவதற்கு காரணமே இந்தியாவில் மொத்தம் 1618 மொழிகள் இருக்குங்க. நம்ம தமிழா சமஸ்கிருதமா தமிழா ஹிந்தியா மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் மொத்தம் இருக்கக்கூடிய மொழி எவ்வளோ? 1618 மொழி. மொத்தம் இருக்கிற ஜாதி எவ்வளவு? நமக்கு தெரிஞ்சது பாப்பா, முதலியார், நாயுடு, செட்டியார், தலித், இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இருக்கிற ஜாதி 1400 ஜாதிகள். 1400 ஜாதிகள், 6 பெரிய மதங்கள் இருக்கிறது இந்தியாவில். இந்தியாவில் ஒரு 660 மன்னர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். இவ்வளவையும் ஒன்றுபடுத்தி ஒரு பெரிய போராட்டத்தை, சுதந்திர போராட்டத்தில் நடத்தி உயிர் தியாகம் செய்தவர்கள்தான் இந்த மதச்சார்பின்மை என்கிற பெயரை உருவாக்குவதற்கு காரணமானவர்கள். ஆனால் பிஜேபி என்ன செய்கிறாங்கன்னா, இலங்கை தன்னை புத்த நாடு என்று சொல்கிறது, பாகிஸ்தான் தன்னை இஸ்லாம் நாடு என்று சொல்கிறது, பங்களாதேஷ் தன்னை முஸ்லீம் நாடு என்று சொல்கிறது. ஏன் நாம் நம்மை இந்து நாடு என்று சொல்லக்கூடாது? சொல்லலாம், ஒரு கேள்விக்கு ஒரே பதில். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது? நீங்க வெறுமை இந்துத்துவாவை எதிர்த்து பிரயோஜனம் கிடையாது, ஒரு தத்துவார்த்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. இந்த வலதுசாரி போக்கினுடைய பிரதிபலிப்பு தான் RSS. இந்த RSS உருவாவதற்கு 75 ஆண்டுகளுடைய அரசியலும் அது இதில் பங்கிருக்கிறது. நிலப்பிரபுத்துவம் தொடர்கிற பொழுது அது RSS-க்கு பயன்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கக்கூடிய நிலை, அல்லது ஒன்றுபட்ட இடதுசாரி இயக்கம் எடுத்திருக்கக்கூடிய நிலை, ஒரு மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நிலப்பிரபுத்துவத்தையும் எதிர்த்து போராட வேண்டும். நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து போராடுவது என்பது ஜாதியவாதத்தை எதிர்த்து போராடுவதாகும். அந்த ஜாதியவாதத்தை எதிர்த்து போராடுகிற பொழுது நீங்கள் கடுமையான அடக்குமுறைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கம்யூனிஸ்டுகள் அதற்கு தயாராக இருக்கிறோம். திராவிட இயக்கமும் அதனுடன் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. அதற்கான கொள்கை இருக்கிறது. மோடி சொல்கிறாரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் 47 கிடச்சிருக்கலாம், ஆனால் ஆர்டிக்கல் 370 மாற்றிய பிறகுதான் சுதந்திரமே கிடச்சிது. ஆர்டிக்கல் 370 என்பது ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்துருக்கூடிய உரிமை. அதை மாற்றுவதற்கான முடிவு யார் எடுக்க முடியும்? ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்றம் தான் எடுக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாடு என்று சட்டசபையில் தீர்மானம் போட்டாங்க. இந்த தீர்மானம் போட்டவுடனே இது தமிழ்நாடு ஆயிடாது. இந்த தீர்மானம் போட்ட பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய 2 அவைகளும் அதை ஏற்றுக்கொண்டால் தான் இது தமிழ்நாடு ஆகும். ஒரிசா மாநிலத்தை ஒரியா மாநிலம் என்று இப்போ மாற்றினாங்க. அது ஒரு மசோதாவாக வரும், அது பார்லிமெண்ட்ல 2 அவையும் பாஸ் பண்ண பிற்பாடு தான் அது ஆகும். அப்படி காஷ்மீர்ல ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு இனி எங்களுக்கு 370 வேண்டாம், நாங்கள் தனி இந்தியாவுடைய சட்டங்களுக்கு முழுக்க கட்டுப்பட்டவங்க என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காஷ்மீர் முழு சட்டசபை கூட வேண்டும். அது கூட முடியாத நிலைமை ஆசாத் காஷ்மீர் பாகிஸ்தானிடம் இருக்கு. அங்கே தேர்தல் நடந்து அந்த ஒரு சட்டமன்றம் வந்தால் தான் செய்ய முடியும் என்பது அரசியல் சட்டத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உரிமை. மோடி சர்க்கார் என்ன பண்ணுது? சட்டமன்றத்தை கலைக்குது. தானாகவே ஒரு அவசர சட்டத்தை பிரவிக்குது, அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு தமிழ்நாடு சட்டசபையை கழிச்சிட்டு தமிழ்நாட்டை நான் 2 பிரிக்கிறேன், அவன் டெல்லியில் தீர்மானம் போட்டால் என்ன நியாயம்? அது செய்ய மாட்டான்னு என்ன சொல்ல முடியாது? ஆக இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டமே பாதுகாப்பாக இல்லை இன்று. இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது என்பது இன்று முக்கியமான கடமை. இப்போ இந்த அரசியல் சட்டம் 100% நல்ல சட்டம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லலை.
இருக்கிறதுல ஊமைக்கு வளர்வாயம் பரவாயில்ல என்பதுதான் இந்த அரசு. அதுவே பாதிக்கப்படும் என்று சொன்னால் என்ன செய்வது? முன்னையை விட அதிகமான ஒரு ஒற்றுமை. அந்த ஒற்றுமை என்பது கொள்கை ரீதியான கருத்து ரீதியான ஒற்றுமை. கருத்து வேறுபாடு வரலாம், அதுல தப்பே கிடையாது, வந்தாதான் இரண்டு இயக்கங்கள் என்று அர்த்தம். ஆனா அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அப்படிப்பட்ட இயக்கங்கள், திராவிட இயக்கமும் செங்கோடி இயக்கமும் நடத்துவது என்பது எதிர்கால இந்தியாவுக்கு வழிகாட்டும் என்று கூறி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.